இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்த அந்த கதையை ஒழுங்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு காட்டும் மலை ஒன்றிலே நீ உன் மகனை பலியிடு என்று. மோரியா தேசம் எங்கே இருக்கிறது என்றால் எருசலேமிலே. இன்று எருசலேம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம், அதிலே தான் மோரியா இருக்கிறது. மோரியா மலையிலே தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். அப்போ அந்த படத்துக்கு நாம் திரும்பி போனால், பெயர்செபா என்கின்ற கீழ் பிரதேசத்தில் இருந்து எருசலேமுக்கு, அதாவது வடக்கு நோக்கி ஆண்டவர் போக சொல்லுகிறார். போகிற வழியிலே நடுவிலே எப்ரோன் இருக்கிறது, ஹெப்ரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நான் பிறகு சொல்கிறேன், ஏன் இந்த எப்ரோனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. சரியா? இப்போ ஆபிரகாம் அடுத்த நாள் காலையிலேயே தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு இந்த மோரியாவுக்கு போக புறப்படுகிறார். சரியா? இப்போ அந்த மோரியாவிலே ஜனங்கள் வாழ்ந்தார்களா? நம்முடைய அந்த ஓய்வு நாள் பாடசாலை காலத்தில் இருந்து நம்முடைய கற்பனையில் இருக்கிறதே, யாருமே வாழாத ஒரு காட்டுப்புறமான ஒரு மலையிலே போய் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போனார் என்று. அது போய் அங்கே ஜனங்கள் வாழ்ந்தார்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பிறகு நீங்கள் ஆதியாகமம் 14 அதிகாரத்தை வாசியுங்கள். அதிலே ஆபிரகாம் லோத்தை மீட்டு கொண்டு வரும் பொழுது சாலேமின் ராஜா மெல்கிசதேக்கு அவரை எதிர்கொண்டு போய் அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார். அவருக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சாலேம், சாலேம் என்ற ஊரின் ராஜா மெல்கிசதேக்கு, அந்த சாலேம் என்ற ஊர் தான் இந்த மோரியா மலை இருக்கின்ற அந்த ஊர். அப்போ அந்த மோரியா மலை இருந்த அந்த ஊரை யார் ஆட்சி செய்து வந்தார்? மெல்கிசதேக்கு. மெல்கிசதேக்கு யார்? சாலேமின் ராஜா, தேவனுக்கு பிரதான ஆசாரியனாய் இருந்தவர். அப்போ இந்த மோரியா மலையிலே தான் மெல்கிசதேக்கு ஆண்டவருக்கு பலி கொடுத்து வந்தார். ஏற்கனவே ஆண்டவருக்கு ஆராதனை செய்யப்பட்டு வந்த இடம் அது. பிற்காலத்திலே தாவீது எபூசியர்களுடைய கையிலே இருந்து இந்த பிரதேசத்தை கைப்பற்றின பிறகு அந்த சாலேம், மெல்கிசதேக்கு காலத்தில் இருந்து அந்த சாலேம் போன்ற ஒரு நிலை மறுபடியும் வருவதாக என்று அர்த்தம் கொள்ளும் யஹூ ஷாலேம் என்று பெயர் வைத்தார். அதுதான் எருசலேம் ஆகியது. புரியுதா? ஷாலேம் என்றால் சமாதானம், தேவனோடு இருக்கின்ற உறவு என்கின்ற அந்த சமாதானம். சரியா? அப்போ யஹூ ஷாலேம் என்று தாவீது பெயர் வைத்த அந்த இடம் மெல்கிசதேக்கு அங்கு வாழ்ந்து தேவனுக்கு பலி கொடுத்து வந்த இடம், அங்குதான் இவர் போகிறார். இப்போ அன்பானவர்களே, இப்போ சில விஷயங்களை கவனிப்போம். ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த மகனை போய் நீ சர்வாங்க தகன பலியிட்டு கொள்ளு என்று. தெரியுமா, இன்னும் ஆரோன் வரவில்லை, மோசே வரவில்லை, பழைய ஏற்பாடு இன்னும் தொடங்கவில்லை. இது பழைய ஏற்பாட்டுக்கு முந்தினது, ஆதியாகமத்தில் நடக்கிறது. பழைய ஏற்பாடு யாத்திராகமம் 20 வருகிறது, 10 கற்பனைகளோடு. அப்போ ஆரோன் பலி கொடுக்கின்ற விதமும் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கின்ற அந்த சர்வாங்க தகன பலி கொடுக்கின்ற விதமும் அல்ல. இவர்கள் மெல்கிசதேக்கு வம்சத்தினர் பலி கொடுத்த விதம், மெல்கிசதேக்கு வம்சத்தினர் பலி கொடுத்த விதம் வித்தியாசமானது. அந்த ஆட்டின் மேல் அந்த ஆட்டை எரிக்க போகின்ற விறகு கட்டைகளை அடுக்கி அந்த ஆட்டை சுமக்க பண்ணி மோரியா மலைக்கு போய் அப்புறம் ஒரு புது பலிபீடத்தை கட்டி அதிலே அந்த விறகு கட்டைகளை அடுக்கி ஆட்டை அதிலே வைத்து வெட்டி அப்புறம் எரிப்பார்கள். அப்புறம் அந்த பலிபீடத்தை உடைத்து போடுவார்கள். இன்னும் ஒரு சர்வாங்க தகன பலிக்கு இன்னும் ஒரு பலிபீடம் கட்டப்படும். இப்படித்தான் மெல்கிசதேக்கு வம்சத்து பலிபீடங்கள் அமைக்கப்பட்டன. இது ஆராய்ச்சிகளின் மூலம் கண்டுபிடித்த ஒன்று. மனோதத்துவ ரீதியிலே ஒரு அப்பனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்திருக்கும் என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். அந்த ஆராய்ச்சியிலே நான் ரொம்ப ஆடி போனேன். என்ன தெரியுமா, ஆபிரகாமுக்கு மனோவியலிலே சொல்லுகிற ஒரு ட்ராமேட்டிக் இஃபெக்ட், ஒரு அதிர்ச்சி வந்திருக்கும். வந்திருக்குமா இல்லையா? ஒரு அதிர்ச்சி, ஒரு ஷாக். ஆண்டவருக்கு கீழ்படிய போகிறேன். ஆனால் அப்பொழுதிலிருந்து அவனுக்கு அவனுடைய சிந்தை எல்லாம் சிதறி இருக்கும். அவனுடைய அவன் சாப்பிட்டே இருக்க மாட்டான், அவன் அன்று இரவு உறங்கியே இருக்க மாட்டான். அவன் எப்பொழுது எந்த நொடியில் அவன் தீர்மானித்தானோ, நான் என் மகனை ஆண்டவருக்காக சர்வாங்க தகன பலியாக செலுத்தப் போகிறேன் என்று அந்த நேரத்தில் இருந்து அவன் ஒரு பைத்தியக்காரனை போலத்தான் நடந்து கொண்டிருந்திருப்பான். விளங்குதா? இருட்டோடே அவன் விறகு கட்டைகளை எடுத்து வெட்டி ஒரு கழுதையை ஆயத்தம் பண்ணி அவனுக்கு இருந்த ஏராளமான வேலைக்காரர்களில் வெறும் 2 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு அவன் அடுத்த நாள் காலையிலே புறப்பட்டான்.
ஒவ்வொரு முறையும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஆபிரகாம் அந்த விறகுகளை எடுத்து எல்லாம் செய்யும் பொழுது இந்த ஈசாக்கை பார்க்கும் பொழுது ஆபிரகாமனுடைய உள்ளத்திலே பயங்கர ஒரு ஒரு அக்கினி எரிந்திருக்கும். ஐயோ ஐயோ, இந்த என் மகனை நான் கொல்ல போகிறேனே, ஐயோ ஐயோ என்று. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகு ஆபிரகாமோடு பேசின சந்தர்ப்பம் ஆபிரகாம் கத்தியை ஓங்கின பொழுது தான். ஆண்டவருக்கு சில பழக்கங்கள் உண்டு. சில நேரங்களில் அவர் எங்களோடு இருந்தாலும் எங்களோடு பேச மாட்டார். சரியான நேரத்தில் அவர் பேசுவார், அனாவசியமாக பேச மாட்டார். கடைசியில் அந்த ஒலிவ மலைக்கு வந்த பிறகு அவர்கள் அப்படி போகிறார்கள். இப்போதான் பயங்கர சீன் வருது அன்பானவர்களே, பயங்கர சீன். அந்த இடத்திலே போய் நின்று இதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, ஐயோ என்னோட ஆண்டவர் பேசினது இருக்குதே, என்னால் தாங்க முடியாமல் போய்விட்டது. அந்த உணர்வு எனக்கு இப்போ வருது. அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். யோசித்து பாருங்கள், 12 வயது பிள்ளை. அவன் அந்த இடத்துல அப்பாவுக்கு உதவி செய்திருப்பான், கற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்திருப்பான் இல்லையா. 12 வயசு பிள்ளை இருந்தாங்க அப்பா கல்லு. அவனுக்கு தெரியாது அவனை தான் கொல்ல போறான். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தான், என்னுடைய மகளை ஒரு நாள் அடித்தேன், அடிக்கடி அடிப்பேன், ஃபுட்ரோலரால் அடித்தேன், ரெட் கலராக இருந்தது. அதே ஃபுட்ரோலர் எடுத்துக்கொண்டு போய் ரூமுக்குள்ளே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அட்டி 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 அட்டின்னு அடித்தேன். ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொல்ல போகிறார். யோசிச்சு பாருங்க, கடைசியில் கடைசியில் அப்படியே ஈசாக்கை பிடிச்சிருப்பார். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், கூப்பிட்டா எந்த பிள்ளையும் வந்து படுக்காது. ஈசாக்கு பெரிய விசுவாச பிள்ளை இல்லை. சும்மா நம்ம நினைக்க கூடாது, நம்ம சும்மா சும்மா கதையா வாசிக்க கூடாது. 12 வயசு பிள்ளை, உங்க பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு கூப்பிட்டாலே ஓடும், ஓடும் சரியா. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை பிடிச்சிருப்பாரு அப்பா. உங்களுக்கு தெரியுமா ஈசாக்கோட நிலைமை எப்படி இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு மகனுக்கு தன்னுடைய அப்பன் இடத்துல தான் பாதுகாப்பு இல்லையா. ஒரு 12 வயது மகன் கடைசி வரை நினைக்க மாட்டான் தன் அப்பன் கையில் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுன்னு சரியா. கடைசியில் அவங்க அப்பா அவனை பிடிக்கும்போது என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா, அப்பா பயம் உறுத்துறாருன்னு நினைச்சிருப்பான். அப்பா வேணாம்ப்பா, அப்பா வேணாம், அப்பா வேணாம், அப்பா வேணாம், விளையாட வேணாம்ப்பா, விளையாட வேணாம். இல்லை இல்லை வா மகனே, வா வா வா. இல்லை சரி சரி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றும் அப்பா செய்ய மாட்டேன், நடிக்கிட்டு வா. அப்புறம் வந்திருப்பான், வரும்போது இறுக்கி பிடிச்சிருப்பான். ஐயோ அப்பா, அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு உண்மையிலேயே உண்மையிலேயே அப்பா என்னை பிடிக்கிறார், என்னை பிடிக்கிறார். அவருடைய பிடி இப்படி ஒரு பிடி அவருடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டதில்லை சரியா. இந்த மாதிரி ஒரு இரும்பு பிடி என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்ததே இல்லை. ஐயோ அப்பா உண்மையாவா, என்னையா கொல்ல போறீங்க அப்பா. கத்திருப்பான், அப்பா விளையாடாதீங்க, அப்பா விளையாடாதீங்க, அப்பா பிளீஸ் பயமா இருக்கு, அப்பா பயமா இருக்கு, பயமா இருக்குன்னு கத்திருப்பான். அம்மாவா இல்லையா. அந்த நேரத்தில் ஈசாக்கு வேதனைப்பட்டதை விட ஆபிரகாம் வேதனைப்பட்ட. ஆபிரகாம் ஒரு தீவிரவாதி அல்ல, ஒரு பயங்கரவாதி அல்ல, ஒரு அப்பா, ஒரு அப்பா தன்னுடைய சொந்த மகனை அவன் பிடித்து இறுக கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்திருப்பான். கடைசியாக கழுத்தை வெட்டுவதற்கு அந்த கத்தியை அவன் ஓங்குகிறான். பிள்ளையினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. 12 வயசு பிள்ளை, தான் நம்பி இருந்த அப்பா தன்னை கொல்ல போறார், இவ்வளவு நாள் இல்லாத ஒரு விஷயம் சரியா. கை கத் சரித்திரத்தின்படி நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நிரூபிக்க போகிறேன். அன்றுதான் ஈசாக்கு ஆபிரகாமை நேசித்த கடைசி நாள். அன்றிலிருந்து ஈசாக்கு ஆபிரகாமை பிரிந்தான். அதற்கு பிறகு ஈசாக்கு ஆபிரகாமோடு வாழவே இல்லை. நான் நிரூபிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு பிறகு ஆபிரகாமும் ஈசாக்கும் நடந்து வாராங்க ஒலிவ மலைக்கு வேலைக்காரர்கிட்ட. நீங்கள் நினைக்கிறீங்களா ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட கையை பிடிச்சிட்டு வந்திருப்பாருன்ட்டு, இல்லை. அதுக்கு பிறகு மறுபடி 3 நாட்கள் அவர்கள் பிரயாணமாய் பெயர்செபாவுக்கு போகிறார்களே. நீங்கள் நினைக்கிறீர்களா ஆபிரகாம் பக்கத்திலாவது இவன் போயிருப்பான் என்று, இல்லை. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய திருப்தி நிம்மதி, தன் மகனை கொல்ல கிடைக்கவில்லை என்று. அன்று இருந்து வந்த 3 இரவுகளும் ஆபிரகாம் தூங்கியிருப்பான், ஈசாக்கு தூங்கியிருக்க மாட்டான். ஏன்,
மரண பயம். அவன் அப்பன் மேல் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லாமலே போய்விட்டது. எனக்கு தெரியாது வந்து வேலைக்காரங்க கிட்ட சொன்னானான்ட்டு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக 3 நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி அம்மா கிட்ட சொல்லி கதறி அழுதுருப்பானா இல்லையா அந்த 12 வயது பாலகன். அம்மா அப்பா எங்க கூட்டிட்டு போனார் தெரியுமா, அந்த கதை கதையா சொல்லி கதறி அழுதுருப்பான். சாராளுக்கு எப்படி இருக்கும், சாராளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, சாராளுக்கு எப்படி இருக்கும். சாராள் ஆபிரகாமோடு கோபித்து கொண்டாள். ஆபிரகாமை எப்படி ஏசுனான் சொல்லி தல்முட், மிஷ்னா, கெமாரா என்று சொல்லுகிற வேதத்தை படித்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். யூதர்களுடைய பாரம்பரியங்கள் தல்முட், மிஷ்னா, கெமாரா இவற்றிலே சாராள் எந்த அளவு ஆபிரகாமை ஏசு விட்டு வீட்டை விட்டு இறங்கினாள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சாராள் சொன்னாள், இனி உன்னோடு ஒரு நாள் நான் வாழ மாட்டேன், இனி என் மகனை உனக்கு நான் காட்டவே மாட்டேன் என்று சொல்லி சாராள் தன் மகனை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு இறங்கினாள். பெயர் செபாவை விட்டு போனாள். எங்கே போனாள் தெரியுமா, முன்பு அவர்கள் கூடாரம் போட்டு வாழ்ந்திருந்த ஒரு இடத்துக்கு. மேப்புக்கு வாங்க ப்ளீஸ், நீங்கள் மேப்லேயே இருங்க. எனக்கு ஆதியாகமம் 13:18 வாசிங்க. இந்த பாருங்க, எப்ரோன் என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்குது நடுவில், அதோ தெரியுதா உங்களுக்கு? தெரியுமா ஆபிரகாம் சாராள் ரெண்டு பேரும் ஈசாக்கு பிறக்க முன்பதாக அவர்கள் எகிப்துக்கெல்லாம் போய்விட்டு கடைசியில் எங்கே வந்தார்கள், எப்ரோனுக்கு வந்தார்கள். அந்த எப்ரோனுக்கு 4 பெயர்கள் உண்டு. கிஹியாத் அஹ்பா, தமிழில் கிரியாத் அர்பா, சரியா, மம்ஹே, மம்ரேயின் சமபூமி, அடுத்தது எபிரோன், சரியா, கிரியாத் அர்பா, எபிரோன், மம்ரேயின் சமபூமி. இன்னொரு பேர் இருக்குது, ஏன்னா நீங்கள் வாசிங்களே அதை 18 வாசிங்க. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதாவது இவர்கள் எகிப்தில் இருந்து மறுபடி வந்தார்கள் தானே இஸ்ரவேல் தேசத்துக்கு. அந்த நேரத்திலே எப்ரோனிலே, எப்ரோனுக்கு 4 பெயர்கள் என்று சொன்னேன், கிரியா தர்பா, மம்ரேயின் சமபூமி, எப்ரோன், சீகேம். வேதத்திலே இந்த 4 பெயர்களை நீங்கள் வாசித்தாலும் அந்த 4 ஒரே இடம்தான், சரியா. அந்த இடத்திலே ஏத்தியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த ஏத்தியர்கள் மத்தியிலே கொஞ்ச நாள் ஆபிரகாமும் சாராளும் வந்து வாழ்ந்தார்கள். வீடு கட்டி வாழவில்லை, கூடாரம் போட்டு வாழ்ந்தார்கள் என்று இப்போ வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் அங்கே கூடாரத்தில் வாழும் பொழுதுதான் கேள்விப்படுகிறார்கள், லோத்தை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று. உடனே ஆபிரகாம் எல்லாரும் புறப்பட்டு லோத்தை காப்பாற்றிவிட்டு மறுபடியும் எப்ரோன் வரவில்லை. அவர்கள் பெயர்செபா, பெலிஸ்தியர்கள் மத்தியிலே போய் அப்புறம் பெயர்செபாவிலே வாழத் தொடங்கிவிட்டார்கள். பெயர்செபாவிலே வைத்துத்தான் ஆகாருக்கு இஸ்மவேல் பிறக்கிறதும் அப்புறம் சாராளுக்கு ஈசாக்கு பிறக்கிறதும் எல்லாம் நடக்கிறது. பல வருஷங்களுக்கு முன்னே ஏத்தியர்கள் மத்தியிலே கூடாரத்திலே தற்காலிகமாய் வாழ்ந்தவர்கள்தான் ஆபிரகாமும் சாராளும். இந்த சந்தர்ப்பத்திலே பெயர்செபாவிலே வீட்டை விட்டு வெளியே இறங்கிய சாராள் தன் மகனை அழைத்து கொண்டு நேரே எபிரோனுக்கு போனாள். அந்த ஏத்தியர்கள் நடுவிலே போய் அவள் கூடாரத்திலே வாழ ஆரம்பித்தாள். 25 வருடங்கள் சாராள் அதற்கு பிறகு உயிரோடு இருந்து 127 வயதில் மறித்தாள். அந்த முழு காலமும் அவள் எபிரோனிலே இருந்தாள். அவளோடு ஈசாக்கு இருந்தான். ஆபிரகாம் பெயர்செபாவிலேயே குடியிருந்தான். 22 அதிகாரத்தில் சரியா நீங்கள் கடைசியில் வாசிங்க. 22 அதிகாரத்தில் 19 வாசிங்க பாருங்க. இந்த பலி கொடுத்து விட்டு அவர்கள் திரும்பி வரும் பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்செபாவுக்கு போனார்கள். இது ஒரே வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆனால் நமக்கு தெரியும் இது 3 பிரயாணம் என்று, சரியா. அடுத்தது வாசிங்க. ஆபிரகாம் பெயர்செபாவிலே குடியிருந்தான். இதை எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாம் பெயர்செபாவிலே குடியிருந்தான். விளங்குதா, பெயர்செபா எங்க இருக்குன்னு நீங்க மேப்ல பாத்துட்டீங்க தானே. ஆபிரகாம் பெயர்செபாவிலே குடியிருந்தான். இப்ப 13 பக்கத்துல தான், அடுத்த அதிகாரத்துல 23 பக்கத்துல அடுத்தது போயிட்டு 2 வசனத்தை வாசிங்க. சாராள் 127 வருடம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. இப்ப 2 வசனத்தை வாசிங்க. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். கவனிங்க, கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். ஆபிரகாம் எங்கே கூடியிருக்கிறான், பெயர்செபாவிலே. இப்போ அடுத்து என்ன சொல்லப்பட்டது, அப்பொழுது ஆபிரகாம் வந்து இப்ப விளங்குதா. சாராள் மறிக்கும் போதெல்லாம்
ஆபிரகாம் அவளோடு இல்லை. அதனால் பெயர் செபாவிலிருந்து மரித்த சாராளுக்காக அழுது புலம்ப வந்து வாசிங்க. சாராளுக்காக புலம்பி அழுதான், புலம்பி அழுதான். அதற்கு பிறகு நீங்கள் அந்த 23 அதிகாரத்தை வாசித்தால் அந்த ஏத்தியர்களிடத்திலே ஒரு நிலத்தை வாங்க கேட்கிறார் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ண. ஏத்தியர்கள் சொல்கிறார்கள், சே நீ எங்கள் மத்தியிலே ஒரு இளவரசனை போல, உனக்கே நாங்கள் காணி விற்க வேண்டும், சும்மா ஒரு நிலத்தை எடுத்துக்கொள்ளும். ஆபிரகாம் நினைக்கிறார், என் மனைவியோடு எனக்கு கடைசி காலத்திலே வாழ கிடைக்கவில்லை, அவளுக்கு நான் ஓசியிலே ஒரு கல்லறை கொடுக்க விரும்பவில்லை, நான் வாங்கி அவளை அடக்கம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி ஏத்தியர்களிடத்தில் சொல்கிறார், இல்லை நான் பணத்துக்கு வாங்க வேண்டும் என்று. அப்பொழுது ஏத்தியர்கள் சொல்கிறார், சரி குறைந்த விலையில் எவ்வளவாவது கொடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் சொல்கிறார், முடியவே முடியாது, முழு கிரயத்தையும் கொடுத்து நான் வாங்குவேன் என்று முதல் ஆபிரகாம் ஒரு காணியை விலைக்கு வாங்கி அங்கே சாராளை அடக்கம் பண்ணினார். அடக்கம் பண்ணின பிறகு வேதத்திலே இல்லாத ஒன்றை சொல்லிவிட்டு வேதத்திலே நிரூபிக்கிறேன். ஈசாக்கை சொல்கிறார், மகனை 25 பிறகு பார்க்கிறார் தன் மகனை. இப்போ அவனுக்கு வயது 37, 12 பார்த்தது. ஆனால் ஈசாக்கு இன்னும் தன்னுடைய தகப்பனை பார்த்து பயப்பட்டான். அவனுடைய மனநிலை பாதிக்கப்பட்டான். அவன் ஒரு ஃபோபிக் பேஷண்ட், அவன் ஒரு ஃபோபியா பிள்ளையாய் மாறிவிட்டான். உங்களுக்கு தெரியுமா, சின்ன பிள்ளைகளை நீங்கள் பயமுறுத்தி வளர்த்தாலே அவர்கள் பயந்தாங்கோழைகளாக வளருவார்கள். இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே ஈசாக்கு போனபடினால் அவன் ஒரு ஃபோபிக் பேஷண்ட்டாகத்தான் மாறினான். அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறகு காலத்தில் பார்த்தால் அவன் தன்னுடைய வேலைக்காரரோடு போய் கிணறு தோண்டுவான். எவனாவது வந்து அந்த கிணறை கேட்டால் கொடுத்து விட்டு இவன் பாட்டுக்கு போவான், சண்டையே பிடிக்க மாட்டான், யாரோடும் வம்புக்கு போக மாட்டான். சரியா, ஒரே மனைவியோடு, அதுவும் யார் அந்த மனைவி, வேலைக்காரன் எலியேசர் கொண்டு வந்து கொடுத்த ஒரு மனைவி. அதை சொல்லுகிறேன் கேளுங்கள், ஆபிரகாம் ஈசாக்கை தன்னோடு வர அழைத்த பொழுது ஈசாக்கு வரமாட்டேன் என்று செத்து போன தன் தாயின் கூடாரத்திலேயே அவன் வாழ்ந்தான். ஆபிரகாம் பெயர்செபாவுக்கு திரும்பி போய் இன்னும் 3 காத்திருந்த பொழுது 40 ஆகிவிட்டது மகனுக்கு. இனி அவனுக்கு திருமணம் செய்ய முடியும், பாவம் தனியாக இருக்கிறான் என்று நான் மணமகள் கொண்டு வந்தாள், என் மகன் கட்டமாட்டான் என்று தெரியும். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு, எலியேசரை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ போய் லாபான் வீட்டுக்கு போ, சாராளினுடைய சகோதரன். அங்கே சாராளை போன்றவர்கள் தானே முகஜாடை, ஒரு நல்ல மணமகளாக நீயாக பார்த்து கொண்டு வந்து என் மகனுக்கு கொடு என்று. சரியா, எலியேசர் போய் ரெபேக்காலை பிடித்து கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? கல்யாணம் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா? பொதுவாக அப்பா வீட்டிலே கல்யாணம் நடக்க வேண்டும். ஆனால் நீங்கள் 24 67 வசனத்தை வாசித்தால் ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாயின் கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே தான் திருமணம் நடக்கிறது. ஆபிரகாம் அதிலே சம்பந்தப்படவில்லை. வாசிங்க, அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அன்பானவர்களே, இதுதான் கதை.